வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது சனி இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் தனுசு ராசியிலே மூலம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இன்றைய திதியாகப்பட்டது நவமி நவமி திதிக்குரிய திதிசூனி ராசிகள் எவை என்று பார்க்கின்ற பொழுது சிம்மம் மற்றும் விருச்சகம் திதிசூனிய கிரகங்களாக சூரியன் மற்றும் செவ்வாய் என்று அமர்ந்திருக்கின்றார்கள் இன்றைய காலம் மற்றும் யமகண்டம் எவை என்று பார்க்கின்ற பொழுது காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இராவுகாலமும் யமகண்டமாகப்பட்டது பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் அமைந்திருக்கின்றது ராவுகாலம் மற்றும் யமங்கண்டத்திலே புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் வீடு மாற்றுதல் வாகனம் வாங்குதல் ஆபரணங்கள் வாங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது இன்றைய நல்ல நேரம் என்று பார்க்கின்ற பொழுது காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் பிறகு பதினோரு மணி முதல் ஒரு மணி வரையும் பிறகு ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையும் சுப ஓரைகள் அமைந்திருக்கின்றது இத்தகைய நேரங்களிலே உங்களுடைய புதிய முயற்சிகள் செய்வதன் மூலம் அவற்றுக்குரிய மேன்மைகளையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நட்சத்திரம் மூலம் அனுமனுக்கு உகுந்த நட்சத்திரம் அவர் பிறந்த நட்சத்திரம் சனிக்கிழமையிலே மூல நட்சத்திரம் வருகின்ற இன்றைய நாள் ஆஞ்சினர் வழிபாடு செய்வது உங்களுக்குரிய சனி வழிபாடாக அவை எடுத்துக்கொள்ளலாம் சனீஸ்வர தோஷம் ஏலரி சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி அஷ்டமசனி போன்றவர்களுடைய ராசியிலே இருக்கின்றவர்களுக்கு இன்றைய நாள் அனுமன் வழிபாடு செய்வது சிறந்த நற்பலன்களையும் மேன்மைகளையும் கிடைக்கப்பெறும் மேலும் உங்களுடைய நட்சத்திரமாகப்பட்ட மூலத்திற்கு அதி தேவதை யார் என்று பார்த்தால் இந்திர பகவான் அப்படிப்பட்ட இந்திரனை இன்றைய நாள் வணங்குவதன் மூலம் நன்மைகளையும் மேன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள் இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்று நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி ஜமத்கனி மகரிஷி ஜமத்கனி மகரிஷியை வணங்குவதன் மூலம் இன்றைய நாள் மேன்மைகளையும் நன்மைகளையும் பெறுவீர்கள் ஓம் ஸ்ரீ ஜமத்கனி மகரிஷியே போற்றி போற்றி என்று அவரை தியானிப்பதின் மூலம் யோகத்தையும் நன்மைகளையும் செல்வத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் இன்றைய நாள் உங்களுடைய அலுவலகத்திற்கு மற்றும் தொழில் வியாபார ஸ்தலத்திற்கு செல்வதற்கு முன்னால் சிறிதளவு இஞ்சியை மென்று விழுங்குகிட்ட பிறகு வீட்டை விட்டு செல்வதன் மூலம் இன்றைய நாள் செல்வ யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள் இனி நாம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக மேஷ ராசி இதுவரை அட்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற சந்திரன் இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார் இருப்பினும் சனியோடியும் கேது ஓடியும் சேர்க்கை பெற்று ராகுவோடிய பார்வை பெறுகின்றார் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் மனோகாரகன் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அவர் வக்ர சனியோடியும் கேது ஓடியும் சேர்க்கை பெறுகின்ற இன்றைய நாள் சற்று மனதளவிலே குழப்பங்களையும் எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே தடுமாற்றத்தையும் சிந்தனைகளிலே ஒருவிதமான குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் யோகாதிபதியான சூரியனோடு சேர்க்கை பெற்று சுக்கிரன் மற்றும் புதனோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார் எனவே இன்றைய தினம் மனதளவிலே சிறிதளவு குழப்பங்கள் இருக்கும் அவற்றை தவிர்க்க வேண்டுமெனில் அனுமன் வழிபாடு காலையிலே செய்வதே நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சிறந்த தனயோகத்தை பெறக்கூடிய அமைப்பாக பாக்கியத்தில் அமர்ந்திருக்கின்ற சந்திர பகவான் உங்களுக்கு அவ்வாறு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்றாலும் வக்கர சனியோடையும் கேதுவோடையும் சேர்க்கை பெறுகின்ற இன்றைய நாள் இவை செய்யலாமா வேணாமா என்பதிலே சற்று குழப்பங்களும் தடுமாற்றங்களும் ஏற்படும் எனவே பண விஷயத்தில் சென்று எச்சரிக்கையாக இன்றைய தினம் இருப்பது நல்லது பெரிய பண முதல்கள் இன்றைய நாள் செய்யாமல் தவிர்ப்பதே நல்லது ஆகையால் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர் சற்று உன்னியோசனோடும் செயல்படுவதே நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகம் சந்தோஷம் எவ்விதமான செயல்களும் செய்யக்கூடிய ஆற்றல் அதே சமயத்தில் சற்று வேலை வலு அதிகமாக இருக்கின்ற உடல் சோர்வு இன்றைய நாள் ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு விடுமுறை நாளாக அமைந்திருந்தால் எவ்விதமான செயல்களும் சஞ்சலங்கள் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்கின்ற அமைப்பை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கின்றது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பார்வை செய்வதனால் ஆகியால் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது எவ்விதமான சஞ்சலங்கள் இல்லை மனை ஒருவரிலே மகிழ்ச்சி அன்பு குழந்தைகளால் சந்தோஷம் உடனடித்து சற்று எச்சரிக்கை மனதிலே குழப்பங்கள் இருப்பதனால் உடச்சுவர்வு அதிகமாகவே இருக்கும் உற்றார்வர்களின் நண்பர்களும் இன்று சற்று எச்சரிக்கையாக சற்று தள்ளியே இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரனாகப்பட்டவர் மனோக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற அவர் சனியோடையும் கேதுவோடையும் சேர்க்கப் பெறுகின்ற நிலையிலே சற்று நிதான போக்கை கடைபிடிப்பதே இன்று உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமையும் நலம் பெறுக வலம் பெருக தற்பொழுது நாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கென்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சந்திராஷ்டமம் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் அமர்வது ஒரு வகையிலே நன்மைகளையும் விபரீத யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்றாலும் மனோக்காரகனாகப்பட்ட சந்திர பகவான் அட்டமத்தில் அமர்கின்ற நாள் மனதளவிலே குழப்பங்கள் சஞ்சலங்கள் எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே தடுமாற்றங்கள் ஏற்படும் எனவே இன்றைய தினம் சற்று இறை வழிபாட்டுக்குரிய தினமாக மௌனமும் எவ்வித செயலிலும் முன் இரு முறை சிந்தித்து செயல்படுவதன் மூலம் இன்றைய நாள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளாத ஒரு தினமாக உங்களுக்கு அமையும் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன லாபமாகப்பட்டது நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கரன் புதன் பத்தாம் இடத்தை பார்வை செய்வது சிறப்பாக இருக்கும் என்றாலும் அதே சமயத்தில் விரயங்களும் ஏற்படக்கூடிய ஒரு மனோநிலை இருக்கும் அவற்றை தவிர்க்க வேண்டும் எனவே காலையிலே ஆஞ்சநீயர் வழிபாடு செய்வதன் மூலம் அருமனுடைய காயத்ரி மந்திரத்தை கூறுவதன் மூலம் இன்றைய நாள் ஒரு சிறப்புக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும் ஓம் ஆஞ்சநீச்ச வித்மகை அஞ்சனை புத்திரஞ்ச தீமகி தன்னோ மாருதி பிரசோதையாத்து என்கின்ற அவருடைய காயத்திரியை கூறுவதன் மூலம் உங்களுக்குரிய நன்மையான நாளாக இன்றைய நாள் அமையும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாகவும் மிதான போக்கையும் மௌனமாக எவ்வித செயலிலும் முன் யோசனையும் செயல்படுவதை சிறந்தது எவ்வித விஷயத்திலும் பதட்டம் வேண்டாம் வார்த்தையில் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு வேகத்தை கொடுத்து அவற்றினால் பல வரையத்தை கொடுப்பார் எனவே இன்றைய நாள் அமைதி முக்கியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று விடுமுறை நாளாக இருந்தால் குடும்பத்தோடு நேரத்தை செலவழிப்பதை சால சிறந்தது மற்றபடி இன்றைய நாள் வேலை நாட்களாக இருந்தால் உங்களுடைய செயலிலே கண்ணும் கருத்துமாக இருப்பதன் மூலம் எவ்விதமான பதட்டமும் சஞ்சலங்களும் குழப்பங்களும் இல்லாத நாளாக உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் என்று பார்க்கின்ற பொழுது சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கணவன் மனை ஒருவிலே சற்று குழப்பங்கள் இருக்கும் அவை நீங்கள் எவ்வாறு பக்குவமாக கையாள்கின்றோ அவற்றின் மூலம் எளிதாக எதிர்கொள்ள முடியும் இன்றினால் குடும்பத்தில் குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கின்றது உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கை நிதான போக்கு மற்றும் உற்றாறுவரும் நண்பர்களிடம் சற்று தள்ளி இருப்பதே இன்றைய நாள் நல்லது ஆகையால் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் என்பதனால் நிதானமும் எவ்வித விஷயத்திலும் பதட்டம் இல்லாமல் செயல்படுவதன் மூலம் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையும் நலம் பெறுக வளம் பெறுக மிதுன ராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கு என்று பார்க்கின்ற பொழுது மூன்றாம் இடமாகப்பட்ட சிம்மம் மற்றும் ஆறாம் இடமாகப்பட்ட விருச்சகம் இன்றைய நாள் திதிசூனி ராசிகள் மேலும் திதிசூனி ராசியான சிம்மத்திலே செவ்வாயும் சூரியனும் அமர்ந்திருப்பது மேன்மைகளையும் நன்மைகளையும் யோகத்தையும் எடுத்து காட்டுகின்றது ஆகையால் இன்றைய தினம் எவ்வித செயலிலும் பதட்டங்கள் இல்லை துணிச்சிலை துணையாக எவ்வித செயலையும் மிக அற்புதமாக விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அவற்றிலே நீங்கள் மேன்மைகளையும் நன்மைகளையும் பெறுவீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் நன்மைகளும் நற்பலன்களையும் மேன்மைகளையும் தன லாபத்தையும் பெறுவீர்கள் எவ்விதத்திலும் பதட்டங்கள் இல்லை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை நாட்களாக இருந்தால் இன்றைய நாள் மேன்மைகள் நன்மைகள் வேலை நாட்கள் இல்லாமல் விடுமுறை நாளாக இருந்தால் சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கணவன் மனை ஒருவிலே இவ்விதமான குழப்பங்கள் இல்லை சஞ்சலங்கள் இல்லை மேலும் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் குழந்தைகளால் சந்தோஷம் உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் எவ்விதமான பகைமை இல்லை அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் மூன்றாம் இடமாகப்பட்டதும் ஆறாம் இடமாகப்பட்டதும் திதிசூனி ராசியாக வருவது சிறப்புக்குரிய மேன்மைக்குரிய நன்மைக்குரிய ஒரு இனிமையான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது நலம் பெறுக வளம் பெருக தற்பொழுதுனா கடகராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இன்றையதும் அமைந்திருக்கு என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சந்திர பகவான் ஆறாம் இடத்திலே வக்ர சனியோடியும் கேதுவோடியும் சேர்க்கை மேலும் ஐந்தாம் இடத்தில் குரு ஆறாம் இடத்தில் சனி கேது இவை எல்லாம் சாதகமாக இருந்தாலும் ராசியாதிபதியான மனோக்காரர் என்று அழைக்கப்படுகின்ற சந்திர பகவான் பலமிழந்திருக்கின்றார் ஆனால் கோச்சார ரீதியாக ஆறில் சனி சந்திர பகவான் சனீஸ்வரோடு சேர்க்கை பெறுவது நன்மையை கொடுக்கும் எனவே இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு எவ்விதத்திலும் சஞ்சலங்களும் பதட்டங்களும் இல்லை ஆனால் எவ்வித செயலிலும் ஒரு முன் யோசனையோடும் அவசரமாக எவ்விதையும் செய்யாமல் சற்று நிதானமாக செயல்படுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மைக்குரிய மேன்மைக்குரிய ஒரு நாளாக அமையும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் எவ்விதற்றிலும் பதட்ட வேண்டாம் நிதானம் அந்த நிதானத்தோடு முன் யோசனையோடு செயல்பட்டீர்கள் என்றால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வேலை நாட்களாக இருந்தால் நன்மைக்குரிய ஒரு நாளாக வெற்றிக்குரிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது குருவாகப்பட்டவர் ராசியை பார்வை செய்வது எவ்விதத்திலும் உற்சாகம் குறையாமல் இருக்கும் ஆனால் எவ்வித செயலிலும் உங்களுடைய கருத்துக்களை தேவையில்லாமல் திணிக்காமல் இருந்தாலே இன்றைய நாள் நன்மை குடும்பத்தில் என்று பார்க்கின்ற பொழுது கணவன் மனை உறவிலே சந்தோஷம் அன்பு அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உடல்நலத்து சற்று எச்சரிக்கை மேலும் முற்றாருவனையின் நன்மையிலும் சற்று தள்ளி இருப்பதே நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரை ஐந்தில் அமர்ந்திருக்கின்ற குரு ஆறில் அமர்ந்திருக்கின்ற சனிக்கு ஏதும் மேலும் இரண்டில் அமர்ந்திருக்கின்ற ஆட்சி பெற்ற சூரியன் இவை எல்லாம் உங்களுக்கு யோகத்தையும் மேன்மையும் வாக்கு சாதுரியமும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான வெற்றிக்குரிய நாளாக அமையும் நலம் பெறுக வளம் பெருக தற்பொழுதுனா சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசி திதிசூனி ராசியாக அமைந்திருக்கின்றது ஆனால் உங்களுடைய ராசியிலே சூரியன் செவ்வாய் போன்ற அசுப கிரகங்கள் அமர்ந்திருப்பது கேட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்தை நீங்கள் பெறுகின்ற நாளாக இருக்கும் நான்காம் இடத்தில் குரு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இவை உங்களுடைய ராசிக்கு பத்து மற்றும் பதினோராம் இடத்தை குரு பத்தாம் இடத்தையும் சந்திரன் பதினோராம் இடத்தையும் பார்வை செய்வதும் பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு மேன்மைகளையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும் நான்காம் இடமாகப்பட்ட திருசூனி திருசுனிராசை அவரது உடலி சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் தொழில் வியாபாரத்தில் செய்பவர்களுக்கு இன்றினால் நாள் திருப்திகரமாக லாபகரமாக எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லாத நாளாக உங்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் வேலை நாட்களாக இருந்தால் அவற்றில் எவ்விதமான சஞ்சலங்கள் பதட்டங்கள் இல்லை தெளிவான சிந்தனைகளோடு ஒரு தெளிந்த நீரோடைய போல் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இவை உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இன்றைய நாள் விடுமுறை நாளாக இருந்தால் அவற்றில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது குடும்பத்தில் என்று பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி உருவலே அன்பு அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது உடல்நலத்தில் சற்று ஆரோக்கியமோடு இருக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையும் மேலும் உற்றார் உணவுகள் நண்பர்களும் எவ்விதமான பகைமை இல்லை இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீர்மிகு நாளாக வெற்றிக்குரிய நாளாக அமைந்திருக்கின்றது நலம் பெறுக வளம் பெறுக தற்பொழுது நாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்று தினம் அமைந்திருக்கு என்று பார்க்கின்ற பொழுது மூன்றாம் இடமாகப்பட்ட விருச்சகம் பனிரெண்டாம் இடமாகப்பட்ட சிம்மம் இவை திதி சுனி ராசிகள் பனிரெண்டிலே சூரியன் செவ்வாய் இருப்பது மேன்மைகளையும் நன்மைகளையும் எடுத்து காட்டுகின்றது எனவே இன்றைய நாள் மேன்மைக்குரிய முயற்சியை எடுப்பீர்கள் அவற்றுக்குரிய உழைப்பை கொடுப்பீர்கள் இவற்றினால் நன்மைகளைப் பிரிவீர்கள் வலிமை வளமையை பெறக்கூடிய ஒரு தினம் இன்றைய தினம் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எவ்விதமான சஞ்சலங்கள் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இல்லை சீரான செயல்பாடுகள் சரியான திட்டமிடுதல் அவற்றுக்குரிய முயற்சி அவற்றிலே உங்களுக்குரிய உழைப்பு இவற்றினால் மேன்மைகள் நன்மை விசெல்வத்தை பெறக்கூடிய ஒரு ஆரோக்கிய திறன் இவையெல்லாம் உங்களுக்கு இயல்பாக இன்றைய நாள் நன்றாகவே இருக்கும் ஆகையால் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று ஒரு சீர்மிகு நாளாக அமைந்திருக்கின்றது தனலாபம் லாபம் மிகுதியாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை நாட்களாக இருந்தால் உற்சாகத்துக்குரிய மேன்மைக்குரிய நன்மைக்குரிய ஒரு நாளாக அமையும் ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கின்றது கணவன்மனை ஒருவிலே அன்புக்கு குறைவு இல்லை மேலும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம் உற்ற ஆர்வலையின் எவ்விதமான பகைமை இல்லை இன்றைய நாள் எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லாத ஒரு இயல்பான மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது நலம் பெருக வளம் பெறுக தற்பொழுதுனா துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கு என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடத்தில் குரு மூன்றாம் இடத்தில் சனி கேது மேலும் இன்று சந்திரனுடைய சேர்க்கை இன்று அனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிபதியான ராசியாதிபதியான சுக்கிர பகவானுக்கு யோகாதிபதியார் என்றால் புதன் புதனுக்கு பெருமாள் மற்றும் ஆஞ்சநியல் வழிபாடு மிகவும் பிடிக்கும் ஆகையால் இன்றைய அனுமன் வழிபாடு செய்வது நல்லது மேலும் இன்றைய நாள் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் செவ்வாய் சேர்ந்திருப்பதும் அவை திதிசூனி ராசியாக வருவதும் அவையே உங்களுக்கு பாதக ஸ்தானமாக வருவதும் மிகவும் நன்மையான கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் யோகத்தை ராஜயோகத்தை பெறுகின்ற நாளாக இன்றைய நாள் அமையும் எனவே தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் நல்வரவாக தனவரவாக திருப்திகரமாக பண இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் அனுகூலமும் இன்றைய நாள் அனுதனமும் உங்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை நாட்களாக இருந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் வெற்றி மேலும் இன்றைய நாள் விடுமுறை நாளாக இருந்தால் உங்களுடைய குடும்பத்தோடு நேரை செலவழிக்கின்ற ஒரு சந்தோஷம் இவையெல்லாம் நன்றாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது குடும்பத்தில் கணவன் மனை உறவிலே அன்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் ஆண்டு ஆண்டுக்கோள்கள் மாதக்கோள்கள் சார்பாக சிறப்பாக இருப்பது உங்களுக்குரிய நன்மைகளையும் மேன்மைகளையும் எடுத்து காட்டுகின்றது எனவே இன்றைய நாள் உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம் முற்று ஆரோக்கியம் நண்பர்களும் எவ்விதமான பகமை இல்லை இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய ஒரு இனிமையான நாளாக அமைந்திருக்கின்றது நலம் பெருக வலம் பெருக தற்பொழுதுனா விருச்சகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்க என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் பத்தில் மிக பலமாக சூரியனோடு சேர்க்கை பெற்று ராசியை பார்வை செய்வதும் இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து குருவோடைய வீட்டில் இருப்பதும் மூல நட்சத்திரத்தில் பயணம் செய்து கேதுவோடு சேர்க்கை பெறுவதும் இன்றினால் நாள் உங்களுக்குரிய செல்வ செல்பம் மனநிலையிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது இன்றைய நாள் உங்களுடைய ராசி திதிசூனிய ராசியாக வந்தாலும் குரு அங்கு அமர்ந்து செவ்வாயுடைய பார்வையை பெறுவதனால் அவை உங்களுக்கு மேன்மைகளையும் நன்மைகளையும் கிடைக்கப்பெறும் மேலும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமாகப்பட்ட சிம்மமும் திதிசூரியாசியை வந்தாலும் அங்கு சூரியன் செவ்வாய் அமர்ந்திருப்பதும் வெற்றிகளை எடுத்து காட்டுகின்றது எனவே இன்றைய நாள் உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் எவ்விதமான செயல்களிலும் பதட்டமில்லாமல் சரியான திட்டமிடுதல் அவற்றுக்குரிய காரிய முயற்சி அதற்குரிய வெற்றி அதற்கேற்ற உய உழைப்பு இவையெல்லாம் இயல்பாக நன்றாகவே இன்றைய நாள் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த தன தனலாபம் வெற்றிகள் மேன்மைகள் மிக செல்வ செழிப்பு பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது ஏழரை சனி ஜென்ம குரு போன்றவற்றை இன்றைய நாள் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை இன்றைய நாள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு விடுமுறை நாளாக இருந்தால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடும்பத்தோடு இருக்கும் வேலை நாட்களாக இருந்தால் அவற்றிலும் எவ்விதமான சஞ்சலங்கள் இல்லை தடுமாற்றங்கள் குழப்பங்கள் இல்லை ராசியை ராசியாதிபதியான செவ்வாய் பார்வை செய்வது மேன்மைகளையே எடுத்துக்காட்டேன் எனவே இன்றைய நாள் உழைப்பில் இருப்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் கொடுக்கும் மேலும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கின்றது பெரிய அளவிலே சஞ்சலங்கள் தடுமாற்றங்கள் குழப்பங்கள் இல்லை குழந்தைகளால் சந்தோஷம் மனை உருவிலே அன்பு இன்றைய நாள் இயல்பாக நன்றாகவே இருக்கின்றது உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் மனதிலே குழப்பங்கள் இருக்கலாம் மற்றபடி உற்றாலையின் நண்பர்களும் சற்று தள்ளியே இருப்பது நல்லது ஏழறி சனி நடந்து கொண்டிருக்கிறது மிக விரைவில் உங்களுக்குரிய மாற்றங்கள் வரவிருக்கின்றது அதற்கு பிறகு உங்களுடைய காட்டிலே அடைமலைப்பலையே இருக்கின்றது இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான வெற்றிக்குரிய நாளாக அமையும் நலம் பெறுக வளம் பெறுக நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கு என்று பார்க்கின்ற பொழுது அட்டமாதிபதியான சந்திர பகவான் ராசியிலே வக்ர சனியோடியும் கேதுவோடையும் சேர்க்கை பெற்றிருக்கிற இன்றைய நாள் ராசியாதிபதியான குரு பகவான் விரயத்தில் அமர்ந்திருக்கின்ற சூழ்நிலையிலே சற்று நிதானமாக எந்த ஒரு செயலிலும் உன்னியோசனையோடும் இன்றைய நாள் செயல்படுவதே நல்லது உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகளான செவ்வாய் மற்றும் சூரியன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் சூரியன் ஆட்சியாக இருப்பதும் அந்த இடத்திலே சுக்கிரன் மற்றும் புதன் இருப்பதும் நன்மைகளை கொடுக்கும் என்றாலும் அட்டமாதிபதியான சந்திர பகவான் ராசியிலே அமர்ந்து வக்ர சனியோடு சேர்க்கை பெறுவதால் மனதளவிலே குழப்பங்களும் கேதுவோடு சேர்க்கை பெறுவதனால் எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே தடுமாற்றங்களும் ஏற்படும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான சிம்மம் திதி சூனி ராசியாக வருவதும் விரையஸ்தானமான விருச்சகம் சூனி ராசியாக வருவதும் நன்மைகளை இன்றைய நாளை பொறுத்தவரை செயல்களிலே சற்று வேகம் வேண்டாம் நிதானம் இருந்தால் எவ்வித செயலிலும் முன்னேற்றங்களே உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் இன்றைய நாள் பெரிய பண முதலீடுகள் செய்யாமல் தவிர்ப்பதே நல்லது அவற்றினால் சஞ்சலங்களும் மனக் குழப்பங்களும் தான் ஏற்படும் மேலும் உங்களுடைய தொழிலிலே வியாபாரத்திலே இன்றைய நாள் தன வரவாகப்பட்டது திருப்திகரமாகவும் லாபகரமாகவும் இருக்கும் எப்படியெனில் சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை சூரியன் புதன் என்பவர்கள் ஒன்பதாம் இடத்துக்குரிய சூரியனும் பத்தாம் இடத்துக்குரிய பொருடம் சேர்க்கை பெறுவது தர்ம கர்மாதிபதி யோகம் அவற்றினால் தொழில் வியாபாரத்தில் தன வரவு லாபகரமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகத்துக்குரிய நாளாக இருக்கும் அதே சமயத்தில் மனதிலே குழப்பங்களும் இருக்கும் இன்றைய நாள் விடுமுறை நாளாக இருந்தால் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு நேரத்தை செலவழியுங்கள் மற்றபடி இன்றைய நாள் வேலை நாட்களாக இருந்தால் எவற்றிலும் சற்று நிதானத்தில் இருந்தீர்கள் என்றால் அதாவது எந்த ஒரு செயலிலும் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் அவற்றிலே உங்களுக்கு மேன்மைகளையும் நன்மைகளையும் பெறக்கூடிய ஆற்றல் திறன் இன்று நன்றாகவே இருக்கின்றது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கின்றது கணவன்மனை உறவிலே பெரிய அளவிலே சஞ்சலங்கள் பாதிப்புகளை விட்டு கொடுத்து சற்று சென்றீர்கள் என்றால் மகிழ்ச்சியும் அன்பும் அதிகரிக்கும் மேலும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உடல்நலத்து சற்று எச்சரிக்கை இன்றைய நாள் மனதில் சற்று குழப்பங்கள் இருக்கும் மேல் மறக்கின்ற பொழுது உற்றார் உங்க நண்பர்களும் சற்று தள்ளியே இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரை எவ்வித விஷயத்திலும் பதட்டமும் சஞ்சலங்களும் குழப்பங்களும் இல்லாமல் அமைத்து கொண்டீர்கள் என்றால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமையும் நலம் பெறுக வளம் பெறுக நாம் மகர ராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு அட்டமஸ்தானத்திற்கு அதிபதியான சிம்மம் திதிசூனி ராசியாக வருவான் அதே இடத்தில் சூரியன் ஆட்சியாகும் செவ்வாயுடைய சேர்க்கை பெறுவதும் இன்றைய நாள் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்தை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது மேலும் ஆறில் அமர்ந்திருக்கின்ற ராகு பதினொன்றில் அமர்ந்திருக்கின்ற குரு என்ற நாள் மேன்மைகளையும் நன்மைகளையும் கொடுப்பார்கள் உங்களுடைய ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் பனிரெண்டிலே வக்ரமாக இருக்கிறார் என்றாலும் குரு மிக பலமாக ராகு மிக பலமாக இருப்பது எவ்வித விஷயத்திலும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய திறன் ஆற்றல் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக கையாளக்கூடிய மனோதிடம் இருக்கும் சூரியன் செவ்வாய் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார்கள் சற்று முன்கோபமும் இருக்கும் அவற்றை கட்டுக்குள் வைத்து கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை மிகுந்த நர்மறனும் திடீர் யோகத்தையும் எவ்வித செயலிலும் செய்யக்கூடிய ஆற்றலும் மனோதிடமும் இருக்கும் இன்றைய நாள் தனவரவாகப்பட்டது திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் இவ்விதமான சஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லாதவாறு அமைத்துக் கொள்வது உங்கள் கையிலே இருக்கின்றது இன்றைய நாள் வேலை நாட்களாக இருந்தால் உங்கள் வேலையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருங்கள் மற்றவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை திணிக்காதீர்கள் இன்றைய நாள் விடுமுறை நாளாக இருந்தால் மகிழ்ச்சியோடு உங்கள் குழுமத்தோடு நேரத்தை செலவிடுங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கின்றது கணவன் மனைவர்கள் எவ்விதமான சஞ்சலங்கள் இல்லை உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள் குழந்தைகளால் சந்தோஷம் மேலும் உடல்நலத்தில் சற்று நிதானம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் வாகனத்தில் போது சற்று எச்சரிக்கை உற்றார் உடமைகள் நண்பர்களும் எவ்விதமான பகமை இல்லை அவர்கள் உங்களுடைய மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையாக நடந்து கொள்வார்கள் எனவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமையும் நலம் பெறுக வளம் பெறுக தற்பொழுது நாம் கும்பராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஏழாம் இடமாகப்பட்ட சிம்மம் திதிசூனி ராசியாகவும் பத்தாம் இடமாகப்பட்ட விருச்சகமும் திதிசூனி ராசியாகவும் வருகின்றது ஏழிலே சூரியன் செவ்வாய் இருப்பது சூரியனை கண்ட பனி போல் அவையெல்லாம் பிரச்சனைகள் உங்களைக் கண்டு விலகிவிடும் எனவே இன்றைய நாள் உங்களுடைய ராசியாதிபதி பதினோராம் இடத்தில் மிக பலமாக அற்புதமாக இருக்கின்ற நிலையிலே ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் இருப்பதும் ஒரு வகையிலே கெட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் யோகத்தை பெறுகின்ற அமைப்பாக இருக்கின்றது உங்கள் ராசிக்கு ஆறு கூறியவன் சந்திரன் எனவே இன்றைய நாள் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வரரும் சந்திரனும் போஜன சுகம் சயன சுகம் எவ்விதமான செயல்கள் செய்யக்கூடிய மனோதிடம் ஆற்றல் இவை எல்லாம் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் தனலாபம் திருப்திகரமாக இருக்கும் போட்டிகள் இல்லை பொறாமைகள் இல்லை எதிர்குழுவை தொல்லைகள் இல்லை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று உற்சாகத்துக்குரிய மேன்மைக்குரிய நாள் வேலை நாட்களாக இருந்தால் விடுமுறை நாளாக இருந்தால் அவற்றிலும் உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி சந்தோஷம் இவையெல்லாம் இன்றைய நாள் சீரும் சிறப்புமிக்க ஒரு நன்மைக்குரிய வெற்றிக்குரிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது நலம் பெருக வளம் பெருக தற்பொழுது நாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினமும் அமைந்திருக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஆறாம் இடமாகப்பட்ட சிம்மம் திதி ராசியாக வந்து அங்கு சூரியனும் செவ்வாயும் மிக அற்புதமாக இருக்கின்ற இன்றைய நாள் ஒன்பதாம் என்ற பாக்கியஸ்தானத்தில் குரு மிக அற்புதமாக ராசியாதிபதி இருப்பதும் இன்றைய நாள் நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள் அதே சமயத்தில் பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் சனி என்ற வக்ரத்தோடு சனியோடைய சேர்க்கை பெற்று கேதுவோடைய சேர்க்கை பெறுவது மனதில் சற்று குழப்பங்களை ஏற்படுத்திவிடுவார் புதிய விஷயங்கள் சிந்திக்கின்ற பொழுது அவற்றிலே தடுமாற்றங்கள் ஏற்படும் அவற்றை தவிர்க்க வேண்டுமே மற்றவர்கள் கருத்தை கேட்காமல் உங்களுடைய கருத்துக்கு முடிவை கொடுங்கள் அவற்றுக்குரிய தீர்வை எடுங்கள் அவற்றினால் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் திட்டமிடுதல் நீங்கள் செய்தீர்கள் என்றால் இன்று அவை வெற்றிகரமாக உங்களுக்கு முடியும் அதற்குரிய முயற்சிகளை எடுப்பீர்கள் அதற்கேற்ற உழைப்பை குடிப்பீர்கள் அவற்றின் மூலம் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள் எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சிந்தனையிலே தடுமாற்றங்கள் இருந்தாலும் செயல்களில் வேகம் இருக்கும் அவற்றினால் தன லாபம் மிகுதியாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த விடுமுறை நாளாக இருந்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தோடு வேலை நாட்களாக இருந்தால் அவற்றில் உத்வேகம் சுறுசுறுப்பு இவை நன்றாகவே இன்றைய நாள் இருக்கும் குடும்பத்தில் என்று பார்க்கின்ற பொழுது மனை உறவிலே அன்பு அதிகமாக இருக்கும் எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை அன்பு அதிகரிக்கவே செய்யும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம் மேலும் உற்றார் நண்பர்களும் எவ்விதமான பகமை இல்லை அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீர்மிகு நாளாக வெற்றிக்குரிய மேன்மைக்குரிய நன்மைக்குரிய நாளாக அமைந்திருக்கின்றது ஒம்போதில் அமர்ந்திருக்கின்ற குரு சகல விதத்திலே உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் முடிந்தால் இன்று அனுமன் வழிபாடு செய்வது சால சிறந்தது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமையும் நலம் பெருக வளம் பெருக இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன் இன்றைய தினத்துக்குரிய நட்சத்திரம் இன்றைய தினத்துக்குரிய திதி இவற்றின் அடிப்படையிலே தான் இன்றைய தினத்திற்கு மட்டும் இத்தகைய பலன்கள் ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் வாயிலாக தசாபுத்தி அந்திரின் மூலமாகவே உங்களுடைய யோக பலன்களை அறியப்படும் இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாக எத்தகைய யோக பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் மந்திரம் எந்திரம் தந்திரம் எவை நீங்கள் கூற வேண்டும் என்பதை நான் எடுத்துரைப்பேன் என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசியின் நிலையை என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மேலும் என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகளையும் யோகத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்